சான்றோர் உள்ளிட்ட சபைக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசனை வந்து எப்படி அறிமுகம் என்றால் விரும்பி கேட்டவை, உங்கள் விருப்பம் அப்படின்னு யார் யாரெல்லாம் வானொலியை கேட்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லோருக்கும் கண்ணதாசன் ஒரு காலத்திலே அறிமுகம். அப்படி மாணவியாக இருந்து இந்த உங்கள் விருப்பம், அதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வரும், உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த இசை ஒலித்த உடனே பயந்து போய் ஐயோ 8:30 ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போகணும்னு வேக வேகமா நடப்போம். அந்த ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பள்ளிக்கூடத்திற்கு நடந்து போகிற பொழுது களைப்பில்லாமல் எங்களை நடக்க வைப்பது எது என்ன, ஒவ்வொரு வீட்டிலிருந்து வரும் வானொலி பாட்ட பாடல்கள் தான். இந்த பாட்டு வந்துருச்சு, அடுத்த பாட்டு வந்துருச்சு, அடுத்த பாட்டு வந்துருச்சு. அந்த பாட்டை கேட்டுட்டு ஐயோ 3 பாட்டு முடிஞ்சிருச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, 4 பாட்டு முடிஞ்சிருச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டு பள்ளிக்கூடம் போய் சேருவோம். எப்படி மீனவ சகோதரர்களும் விவசாய பெருமக்களும் ஏலேலோ பாடிக்கொண்டும் ஐலசா பாடிக்கொண்டும் அவர்களுடைய தொழிலை செய்தார்களோ அது மாதிரி அன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்களாக நாங்கள் கண்ணதாசனுடைய பாடல்களை ஒலிபெருக்கியிலும் வானொலியின் மூலமாகவும் கேட்டுக்கொண்டுதான் எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு நடந்து சென்றோம். அப்படி சாதாரண திரைப்பட பாடல்களாகத்தான் கவியரசர் எங்களுக்கு முதலிலே ஆரம்ப காலகட்டத்திலே அறிமுகம். எல்லா கச்சேரிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப பிள்ளையார் சொல்லி போடுவோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோம். அந்த மாதிரி பொதுவாக கச்சேரிகள் ஆரம்பிக்கின்ற பொழுது முதல் பாடல் எது அப்படின்னு பார்த்தாக்க, முதல் பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற பாட்டை முதல் பாடலா பாடாமல் எந்த கச்சேரியும் நடப்பதில்லை என்பது உண்மை. இது அது தெருவோரம் நடக்கக்கூடிய கச்சேரியாக இருந்தாலும் சரி, ஆடி மாசத்துல நடக்கக்கூடிய மாரியம்மன் திருவிழாக்களில் இருக்கக்கூடிய கச்சேரிகளாக எந்த கச்சேரியாக இருந்தாலும் இது முதல் பாடலாக இருக்கும். இந்த முதல் பாடலை என்னுடைய இந்த உரையினுடைய முதல் விஷயமாக எடுத்து பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்றது வந்து நம்ம ரொம்ப ரசிச்சு சாதாரணமா ஆஹா ஒரு கச்சேரியினுடைய முதல் பாடல் அப்படின்ற அளவுல நம்ம நிறைய பேர் ரசித்திருக்கிறோம். ஆனால் கவியரசருடைய மிகப்பெரிய திறமையை வந்து அந்த பாட்டினுடைய ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வரியும் அவருக்கு எவ்வளவு ஆழ்ந்த ஞானம் இருக்கிறது என்பதை வரி வரியாக ரசித்தால் தெரியும். முதல்ல புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலை ஏன் புருஷோத்தமனுடைய புகழை பாடச் சொல்ல கேட்க வேண்டும் கண்ணதாசன்? ஆண்டாள் கேட்டாள் இல்லையா, சொல்ல ஆழி வெண் சங்கே மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே அப்படின்னு ஆண்டாள் கேட்டாள். அப்படின்னா நமக்கு முன்னோர்கள் ஒரு வழி போட்டிருக்கும் பொழுது நமக்கும் மனசுல என்ன தோணும், நாமளும் சங்க பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் தானே தோணும். ஆனா கண்ணதாசனுக்கு சங்கை பற்றி தோன்ற சொல்ல தோன்றவில்லை. புல்லாங்குழலை சொல்லுகிறார். ஏன் புல்லாங்குழலை சொல்லுகிறார்? புல்லாங்குழலுக்கு 2 விஷயம் உண்டு. ஒன்று, கண்ணனுடைய இதழோடும் அதற்கு தொடர்பு உண்டு, கண்ணனுடைய இடையோடும் அதற்கு தொடர்பு உண்டு. 2வது, சங்கு என்பதை கண்ணன் எடுத்து ஒலித்து விட்டான் என்றால் போர் வரப்போகிறது என்ற பொருள். ஆனால் கண்ணதாசன் காதலை விரும்புகிறவன், போரை விரும்புகிறவன் இல்லை. எனவே புல்லாங்குழல் என்ற மெல்லிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புருஷோத்தமன் என்றால் எல்லோருக்கும் தெரியும், கண்ணனை மட்டும்தான் புருஷோத்தமன் என்று கூப்பிடுவார்கள். அதுதான் மரபு சம்பிரதாயம். வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன்னு அடுத்த வரி வச்சார். நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்கள் என்றால் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்றதுக்கு அந்த அந்த வரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழகுக்கு ஏத்த மாதிரி வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களேன்னு எழுதிட்டாரா கவிஞர்? அவ்வளவு எளிமையானவர் அவரு, அவ்வளவு எளிமையானவர் அல்ல. இதுக்கு ஒரு கதை இருக்கிறது. மகாபாரதத்திலே ஒரு இடம் உண்டு, கங்கை நதி இருக்கிறதே, அந்த கங்கை நதியில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான், அது ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தில் தான் அன்றாடம் பீமன் ஓடி சென்று குதித்து விளையாடுவான், நீச்சல் அடித்து விளையாடுவான். இதை துரியோதனன் அறிந்து வைத்திருந்தான். அவன் ஒரு திட்டம் போட்டான், பீமனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும், என்ன செய்யலாம், இவன் அன்றாடம் வந்து குதித்து விளையாடக்கூடிய இந்த கங்கை நதியின் இந்த குறிப்பிட்ட பகுதி, ஆழமாக இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பகுதிகளிலே ஈட்டிகளை நட்டு வைத்தான். எப்படிப்பட்ட ஈட்டிகள் என்றால், ஈட்டியினுடைய கூர்மையிலே விஷத்தை தடவி வைத்தான். அந்த விஷம் நீரிலே கரையாது, ஆனால் ரத்தம் பட்டால் அது அந்த ரத்தத்திலே கலந்துவிடும். அவனுடைய எண்ணம் என்றால், பலவித விதமான ஈட்டிகளை அங்கே நட்டு வைத்து விட்டால் பீமன் ஓடி வந்து குதிப்பான், ஈட்டி அவனுடைய உடம்பிலே பாயும், ரத்தத்திலே விஷம் கலக்கும், பீமன் அத்தோடு முடிவான் என்ற ஒரு திட்டத்தை தீட்டினான். நட்டு வைத்து விட்டால் பீமன் எதிர்பார்த்தபடி வருகிறான்.
பாண்டவர்களை காப்பாற்றுவதற்காக வென்றே இருக்கக்கூடியவன் கண்ணன். கண்ணன் அங்கே தோன்றுகிறான். பீமா என்ன செய்ய போகிறாய்? வழக்கம் போல ஓடி சென்று குதித்து இந்த நீரிலே, கங்கை நீரிலே விளையாடப் போகிறாயா? நீச்சல் அடித்து விளையாடப் போகிறாய்? ஆமாம் கண்ணா, அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்றவுடன் கண்ணன் நதிக்கு பக்கத்திலே சென்று கூர்ந்து ஒரு இடத்தை கவனிக்கிறான். என்ன கண்ணா என்றான் பீமன். அங்கே பார், நிறைய வண்டுகள் அங்கே சுற்றித் திரிவதை உன்னால் பார்க்க முடிகிறதா என்று கேட்டான். பீமன் ஆள் பலசாலி, கோபக்காரன், பராக்கிரமம் உடையவன், ரத்தத்தை குடிப்பேன் என்று பேசுகிறவன், தொடையை கிழிப்பேன் என்று பேசக்கூடிய பலவான் தான். ஆனால் மனதிற்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் வீராதி வீரர்களை பார்த்திருக்கின்றால் மனதிற்குள் அவர்கள் ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பார்கள். இந்த வண்டுகள் அவன் போய் பொதுவாக குதித்து நீர் அந்த இடத்திலே எந்த இடத்திலே நீச்சல் இருப்பதோ அந்த இடத்திலே வண்டுகள் இருப்பதை கண்ணன் அப்படியே லேசா கோடிட்டு காட்டுகிறான். காட்டிவிட்டு சொல்லுகிறான், நீ குதித்தால் அந்த வண்டுகளுக்கு ஏதேனும் ஒரு இடையூறு வந்துவிடும், பிரச்சனை வந்துவிடும். அதனால் நீ என்ன பண்ண, ஓடி சென்று வண்டுகளை தாண்டி குதித்து விடு என்கிறான். அவ்வளவுதானே கண்ணா செய்து விடுகிறேன், என்னால் வண்டுகளுக்கு எந்த தொல்லையும் வராது என்று ஓடி சென்று வண்டுகளை தாண்டி அந்த பக்கம் குதித்தான். துரியோதனன் அவனுடைய துர் எண்ணம் அங்கே முறிக்கப்பட்டது. அந்த அம்புகள் எந்த இடத்திலே அவன் குத்தி வைத்திருந்தானோ அந்த அம்புகளை தாண்டி சென்று பீமன் அந்த பக்கத்திலே குதித்து அந்த கரையிலே ஏறி வந்து விட்டான். இந்த கதை பாரதத்திலே வரக்கூடிய ஒரு கதை. இந்த கதை யாருக்கெல்லாம் தெரியும்? வண்டுக்கு தெரியும், கண்ணனுக்கு தெரியும், பீமனுக்கு தெரியும். இந்த பாரத கதையை எடுத்து வந்து வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன்னு ஒரு சாதாரண பாட்டுக்குள்ளே வைக்கிறான் என்று சொன்னார். அடுத்த வரியை பாருங்க, பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. இப்ப பொதுவாக ஒருவத்தரை பெரியவரை வரவேற்கும் பொழுதோ, இல்லை நம்முடைய விருந்தாளிகளை நாம் வரவேற்கின்ற பொழுதோ பன்னீர் தெளித்து அவர்களை வரவேற்பது நம்முடைய மரபு. இப்ப பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, இப்ப பரந்தாமன் பிறந்தவுடன் முதல்ல என்ன நடந்தது? அவனை அங்கிருந்து கோகுலத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். அப்படி அவனை அழைத்து செல்லுகின்ற பொழுது லேசாக ஒரு தூறல் வருகிறது. அந்த தூறல் வருகின்ற பொழுது அந்த தூறலுக்கு குடைபிடிக்க நாகம் வருகிறது. இப்ப பன்னீரை அந்த மேகம் தூகுகிறதாம். சரி, பன்னீர் மழை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாருங்களேன்னு ஒரு வார்த்தையை வைத்தார். மெய்யழகு என்றால் என்ன? பிறந்த குழந்தை பிறந்த மேனியாக வசுதேவரால் எடுத்து செல்லப்படுகிறது. அவள் உண்மையான அழகை, அவளுடைய மெய்யழகை, பிறந்த மேனியாக இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனின் அழகை பார்த்த ஒரே சாட்சி எது என்றால் மேகங்களாம். அதனால் பன்னீர் மழை சொழியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாருங்களேன் வைத்தார். சரி, அடுத்த வரி, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. அது என்ன? தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே. எவ்வளவோ பேர் கண்ணன் மீது இசைத்திருப்பார்கள். வடநாட்டிலே 1000 பக்தி பாடல்கள் இருக்கிறது, 1000 அபங்கங்கள் இருக்கிறது, 1000 பஜனை சம்பிரதாயங்கள் இருக்கிறது. ஆனால் தென்கோடி தென்றல் தரும் ராகம் என்று ஏன் வைத்தான் என்றால், கண்ணனை ஆழ்வார்கள் அனுபவித்ததை போல வேறு எவரும் அனுபவித்ததில்லை என்ற உண்மையை உணர்ந்தவன் கண்ணதாசன் என்பதனால் தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்கள். அடுத்து சொல்லுகிறான், பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். அப்ப இந்த இரண்டாவது வரியை படிக்கின்ற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? என்ன ஒரு போர் நடத்துவதற்காக இவனுக்கு இவ்வளவு பெருமை என்றால், இல்லை, யாருக்கு என்ன உரிமையான பங்கு இருக்கிறதோ அது அவரவர்களுக்கு போய் சேர்ந்தால்தான் ஒரு நாட்டிலே அமைதி நிலவும். அது இல்லை என்றால் அது ஒரு போரினால்தான் அந்த அமைதியை நிலைநிறுத்த முடியும் என்பதை செய்து காட்டியவன் கண்ணன் என்பதால் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். சரி, பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார், அதனால் நமக்கு என்ன லாபம்? மனிதனுடைய மனம் எப்பொழுதும் நமக்கு என்ன தோன்றும்? இதை சொல்வதனால் எனக்கு என்ன லாபம், இல்லை இதை வாசிப்பதனால் எனக்கு என்ன லாபம் என்றுதானே தோன்றும். எனக்கு என்ன லாபம் என்று யோசிக்கின்ற பொழுது நான் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். உனக்கு என்ன இல்லைன்னா இதுதான் நமக்கு பாடம். அதை முடிக்கிற பொழுது அவன் ரொம்ப அழகாக முடித்தான். குருவாயூர், அதாவது வைணவ சம்பிரதாயத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மூன்று சொல்வார்கள், இருந்த கோலம், நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம். அதுல ஒரு படி மேல போய் அதை இன்னும் அனுபவிக்கிறான் கண்ணதாசன். தவழ்ந்த கோலம், இருந்த கோலம், நின்ற கோலம், கிடந்த கோலம். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன்,
திருவேங்கடத்தில் அருள் புரிகின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். குருவாயூரில் தவழ்பவனாகவும் மதுராவிலே இருந்த கோணத்திலே ஆட்சி செய்வோம். அதுல ரொம்ப அதுலயே ஒரு நுட்பம், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் என்ன அர்த்தம், எதிரில் ஒருத்தன் கொடி நாட்டுறதுக்கு ஒரு தலைவன் அந்த ஊர்ல கிடையாதுன்னா ஒரே கொடிதான் அந்த நாட்டுல, கன்ஃபியூஷனே கிடையாது. ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன், திருவேங்கடத்தில் அருள் புரிகின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். தவழ்ந்த கோலம், இருந்த கோலம், நின்ற கோலம், நடந்த கோலம், கிடந்த கோலம் என்று நான்கு கோலங்களையும் சொல்லி வைணவ சம்பிரதாயத்திலே இன்னும் ஒரு கோலத்தை இணைத்து காட்டி அந்த கண்ணனுக்கு அழகு செய்கிறான். சாதாரண ஒரு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களிலே என்ற இந்த பாட்டிலே என்று சொன்னால், இத முதல் பாட்டா பாடாம வேற எதை முதல் பாட்டா கச்சேரியில பாட முடியும்? அப்ப இவ்வளவு அழகான ஒரு 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 பாட்டை இசைக்கக்கூடியவன் தான் கண்ணதாசன். அதாவது சினிமா பாடல்களை எடுத்துக்கொண்டால் இப்படி சொல்லலாம், ஆப்ஸ்ட்ராக்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதாவது சொல்ல முடியாத, அதை உணர முடிந்த விஷயங்கள், அதை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத விஷயத்த ஆப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தலைவலி அப்படின்னா தலைவலி எப்படி இருக்கும்னு எவ்வளவு நம்ம விமரிக்க முடியாது, அனுபவித்தனுக்கு தான் தெரியும், அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை வார்த்தைகளிலே சொல்லுவதிலே ரொம்ப வல்லமை உடையவன் கண்ணதாசன். இப்போ சாதாரண சினிமா பாட்டு சொல்லுகிறேன் பாருங்கள், எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு, சிவாஜி கணேசன் அவர்களும் நம்முடைய மறைந்த முதல்வர் அவர்களும் நடித்த சுமதி என் சுந்தரி. ஏன் சொல்றேன்னா என் பேர் சொல்லிக்கணும்ல ஒரு இடத்துல, ஆனா எல்லாருக்கும் இப்படி அதுக்காக இல்ல, அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால, அது எல்லாருக்கும் பிடித்த பாடல்ன்றதுனால சொல்றேன். பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணி சரமோ, அந்தி மஞ்சள் நிறமோ, அம்மா ரொம்ப, அதாவது அது லட்சம் தரம் அந்த பாட்டை விஷுவலா பார்த்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா சிவாஜியும் சூப்பரா இருப்பாரு, சிஎமும் சூப்பரா இருப்பாங்க, பாட்டு அழகா இருக்கும், இசை அழகா இருக்கும், காட்சி நல்லா இருக்கும், எல்லாமே அழகா இருக்கும், எல்லாம் அழகா சேர்ந்து வருதுன்றது வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட சூழலில் வருவது. அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய எஸ்பிபி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பாடின ஒரு அருமையான ஒரு பாட்டு, அதுல ஒவ்வொரு வரியும் அழகா இருக்கும். தரையோடு அதை முதல்ல எடுத்துக்கொண்டே ஒரு வரி சொல்றாரு பாருங்க, இதுதான் கண்ணதாசனுடைய அந்த கவித்திறனுக்கான உச்சம். தரையோடு வானம் விளையாடும் கோலம், இடையோடு பார்த்தேன் விலையாக கேட்டேன், செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள்னு ஒரு வரி எழுதுறார். இந்த தரையோடு வானம் விளையாடும் கோலம்னா என்னங்க, நம்ம கடற்கரையில போய் நின்று பார்த்துருக்குறோம், வானம் கடலை தொடர மாதிரி ஒரு லைன் தெரியும் நமக்கு, ஒரு கோடு தெரியும். சரி, கப்பலில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அந்த கோடை நம்ம தொட்டுடலாம்னு நினைச்சாக்க அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த கோடு போயிடும். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா அதை தொட்டுடலான்னு பார்த்தாக்கா அந்த கோடு இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். இந்த வானமும் கடலும், அதாவது நிலமும் வானமும் சேருகிறது என்பதாக ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு கோடு ஒன்று இருக்கிறது. அந்த கோடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது இல்லை, அது இல்லைன்னு நினைக்கிறோன்னா அது அங்க இருக்கு. அப்ப ஹொரைசன் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுகிறோமே, இருக்கிறதா இல்லையானா இருக்குங்க, ஆனா இல்ல. இதை எதோட ஒப்பிடுகிறார், தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன்ற. அப்ப அவருடைய காதலிக்கு இடம் இருக்கிறதா இல்லையான்னு இருக்குங்க, ஆனா இல்லைங்க. நான் என்னங்க செய்யறது, எது மாதிரினா தரையோடு வானம் விளையாடுற அந்த ஒரு ஒரு கோடு இருக்கிறதே, அந்த கோடு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அது இல்லை இல்லையா, அந்த மாதிரி என் காதலிக்கு இடம் இருக்கு ஆனா இல்லை, நான் என்ன செய்யறது. என்ன ஒரு கற்பனை, எப்படிப்பட்ட ஒரு கற்பனை, ஒரு காதல் பாடல்ல, ஒரு சினிமா பாட்டுல. ஐயா லட்சுமண் அவர்கள் இங்க வருத்தப்பட்டு சொன்னாரு, நீங்க ரொம்ப இப்ப மோசமா இருக்கக்கூடிய பாட்டுல ரொம்ப கௌரவமான ஒரு வரியை சொல்லியிருக்கீங்க, அதான் உச்சபட்சமான கௌரவமான வரி. இப்போ என்ன பாட்டு, அதாவது பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை. அதுல யோசிச்சு பார்த்தாக்கா கடந்த ரெண்டு வருஷத்துல ஏதாவது ஒரே ஒரு நல்ல பாட்டு, ஒரு பாட்டு சும்மா மனசுக்கு பக்கத்துல வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு யோசிக்கலாம்னா ஒரு பாட்டு கூட இல்லைங்க, சத்தியம் ஒரே ஒரு பாட்டு கூட இல்லை. இதற்காக இதை கண்டு கவிஞர்கள் கோபம் கொள்வது என்றால் கோபம் கொள்வது. பாட்டு பாடுபவர்களும் சரி, பாடல் எழுதுபவர்களும் சரி, எந்த தகுதி இல்லாட்டாலும் பரவாயில்ல, வெக்கமே இல்லாமல் எழுதுறாங்க, வெக்கம் இல்லாமல் பேனா எடுத்து பாட்டு எழுதுகிறார்கள். சங்கீதம் ஒரு நாள் கூட பயிலாமல், சங்கீதத்தினுடைய வாடை கூட தெரியாதவர்கள் கூச்சமே இல்லாமல் பாடுகிறார்கள். ஆமா உண்மை. ஆனால் தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன்னு சொல்றார், இது காதல் பாட்டுல. சரி, இல்லாத ஒரு பொருளை சோக பாட்டுல எப்படி வைக்கிறார், சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தெரியும், சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும், மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும்னு கேட்டார். இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிவது இந்த தீபம், ஒளி இருக்கு,
இந்த தீபத்துல இருக்கக்கூடிய இந்த ஒளி மறைந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்க போச்சு இந்த ஒளி? திரிக்குள்ள போய்விட்டதா, எண்ணெய்க்குள்ள போய்விட்டதா, காத்துல போயிடுச்சா? எங்க போயிடுச்சு இந்த ஒளினா? ஒளி எங்கோ போய்விட்டது. இருந்ததும் உண்மை, இந்த ஒளி இப்பொழுது இல்லாததும் உண்மை. ஆனா எங்க இந்த ஒளி போனதுன்னு யாரை கேட்டாலும் அறுதிட்டே சொல்ல முடியாது. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட். அப்ப சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும்னா, மனதிற்கு பிடித்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி என் வாழ்க்கையில் மறைந்து விட்டாள் என்று சொன்னால், தீபம் எப்படி காணாமல் போனதோ, நான் எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாத மாதிரி நான் ஆப்ஸ்ட்ராக்டா காணாம போயிடுவேன் ஒரு தலைவன் சொல்லுவதாக ஒரு பாடலை எழுதுகிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட கவிதை. யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணால், நிறைய பேர் பேசி இருக்கிறார்கள் இந்த பாட்டை. ஆனா நான் வந்து இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு, அதுல நான் பாடல் முழுக்க வந்து ஏதாவது பேசணும்னா அரை மணி நேரம் ஆகும். அந்த பாட்டை பத்தி மட்டும் விளக்கம் பேசணும்னா நான் ஒரே ஒரு வரியை எடுத்துக் கொள்கிறேன். அதுல எழுதுறாரு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. அதுக்கப்புறம் கேட்கிறார், ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேட்டாங்க, நான் என்ன கேட்கிறேன்னு கேட்கிறார். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே. அங்கேயே ஆரம்பிச்சிருதுங்க ரசவாதம். இந்த ஆசையனும் தொட்டில் ஏன் சொன்னாரு? இந்த ஆசை, அதாவது இன்னைக்கு ரெண்டு பேர் ரெண்டு விதமா சொல்றாங்க. புத்தரை கேட்டால் ஆசையே துன்பத்திற்கு காரணம்ங்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜி கேட்டா அத்தனைக்கும் ஆசைப்படுன்ற நம்ம குழப்பமா இருக்கு இல்லையா? ஆசைப்படுறது ஆசையே துன்பத்துக்கு காரணம். ரெண்டுத்துக்கு நடுவுல வச்சு சொல்றாரு பாருங்க கண்ணதாசன். ஆட்டுவித்தால் ஆறொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. அப்ப கண்ணா, இந்த தொட்டிலில் படுத்திருப்பது நான். ஏனென்றால் நீதான் எங்கள் அனைவருக்கும் தந்தை, நான் ஒரு குழந்தை. ஆனால் இந்த ஆசை என்னும் முந்துதால் நான் முன்னும் பின்னுமாக இந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன் தொட்டில்ல. அப்ப ஆசை என்ன செய்யுமா? சில நேரத்துல நம்முடைய ஆசையே நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்து நம்மளை முன்னாடி எடுத்துட்டு போகும். அதே ஆசையே நம்மளை பின்னுக்கும் தள்ளிடும். அப்ப ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா என்றால், ஆசைப்பட்டால் நீ முன்னாலும் போவாய், நீ பின்னாலும் போவாய், இரண்டும் நடக்கும், இரண்டும் உன்னால் நடப்பது என்று நினைக்காதே. ஆட்டு வித்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நினைத்தாலும் ஆசையினால் நீ முன்னால் போவாய், அவன் நினைக்கவில்லை என்றால் அதே ஆசையினால் நீ பின்னுக்கு போவாய் என்ற அந்த ஒற்றை வரிக்குள்ள எப்படி அந்த பல்லவியை பாடுறான். அதுக்கப்புறம் இந்த பாட்டு விளக்கம் சொல்லிக்கொண்டே வரலாம். நான் நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு இடத்தை மட்டும் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால், அந்த பார்த்தவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலைமையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன்னு எழுதுறான். யார் சார் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன்? யார் கேட்பாங்க இதை? ஏன் கவிஞர் எழுத வேண்டும்? போற போக்குல எழுதிட்டாரா? அவ்வளவு எளிமையாகலாம் கண்ணதாசன் அவர்களை கவிஞர் அவர்களை நினைத்திருக்கூடாது. நம்ம மகா பெரியவர் ஒரு அருமையான பகுதியை பாகவதத்தில் இருந்து சொல்லுகிறார். ரத்தி தேவன் என்ற ஒரு அரசன் இருந்தான். மகா சுவாமிகள் சொல்ல கவிஞர் கேட்ட கதை இது. ரத்தி தேவன் என்கின்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் மனசுல என்னன்னா கொடை கொடுத்து கொண்டே இருக்கிறவன் இந்த ரத்தி தேவன். பாகவதத்தில் வரக்கூடிய கதை இது. கொடை கொடுத்து கொண்டே இருக்கிறான். யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இப்படி கொடுத்து 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 அந்த நாடு யாகங்கள் நிறைய செய்கிறான். எதற்கு? நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று யாகம் செய்கிறான். யாகங்களுக்கு வரக்கூடிய அவ்வளவு பேருக்கும் தானங்கள் தருகிறான். கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் போய்விட்டது. எதுவுமே இல்லை இப்ப மன்னனிடம். அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளுக்கே சோறு இல்லை. இவ்வளவு தான தர்மம் செய்தவன் யாரிடமாவது போய் யாசகம் கேட்பானா? குடும்பமாக 48 நாட்கள் சோறு நீர் இல்லாமல் அந்த குடும்பம் இருக்கிறது. அதை பார்த்து விட்டு யாரோ ஒரு புண்ணியவான் மன்னனுடைய நிலைமையை அறிந்து கோதுமை கஞ்சியும் நீரும், அதுக்கே அங்க பஞ்சம், கோதுமை கஞ்சியையும் நீரையும் அந்த வீட்டிற்கு அரசனுடைய குடும்பத்திற்கு கொடுத்து அனுப்புகிறான். அந்த மன்னனுடைய உடல் எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறாங்க. வயிறும் முதுகும் ஒட்டி இருந்ததான் பசியில. அந்த கஞ்சியை எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு அந்த பரமேஸ்வரனை நினைத்து குடிக்கலான்னு போகும்போது பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒருத்தர் வந்தார். இந்த மன்னன் மட்டும் அப்படி இருந்தான்னா இல்ல, குடும்பத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவங்க அவங்க கலையத்துல இருந்த கஞ்சியை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கொடுத்தாங்க.
அவன் குடிச்சிட்டு மகிழ்ச்சியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனான். சரி, பாக்கி இருக்கக்கூடிய கஞ்சியை குடிக்கலாம் என்று எடுத்தார்கள். மறுபடியும் ஒருத்தான் பவதி பிக்ஷான் தேகின்னான். இப்படியே ஒவ்வொருவராக வந்தார்கள். ரெண்டு பேர் மூணு பேர் வரவும் எல்லோருக்கும் கொடுத்து விட்டு இப்பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் குடிக்க தொடங்கினார்கள். ரத்தி தேவன் மட்டும் குடிக்கவில்லை. அவன் மனதுக்குள்ள என்ன தோன்றிவிட்டது, இந்த வறுமையில் கூட என்ன தோன்றுச்சுன்னு பாருங்க. நம்மளா இருந்தா என்ன நினைப்போம், முதல்ல கொடுக்க மாட்டோம், இவ்வளோ முதுகும் வயிறுலாம் ஒட்டிடாது நமக்கு. ஒருவேளை அந்த இடத்துக்கு வந்துட்டா கூட இனி யாரெல்லாம் வராது இருந்தா நல்லதுப்பா, கதவை சாத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவன் தலைக்கிருந்த அந்த கலையத்தை அப்படியே வைத்துக்கொண்டு இந்த வறுமையான நிலைமையிலும் என்னிடம் வந்து பவதி பிக்ஷாந்தேகி என்று யாசகம் கேட்பதற்கு நான்கு பேரை அனுப்பினானே அந்த பரந்தாமன் என்று நினைத்த அந்த மகிழ்ச்சியிலேயே அமர்ந்திருந்தானா. இப்ப கடைசியா ஒருத்தவன் தான் அந்த பாதி கொஞ்சம் இருந்ததே பவதி பிக்ஷாந்தேகின்னா அந்த கலையத்துல இருக்கிறதையும் கொடுத்தார். கண்ணை கட்டுச்சு ரத்தி தேவனுக்கு, எதுவும் இல்லை சாப்பிட, பக்கத்துல கோலையில இருந்த நீரை குடிக்கலாம் என்று எடுக்கிறார். ஒரு ஏழை ஒருவன் வருகிறான். ஐயா, நாடெங்கும் பஞ்சமாக இருக்கிறது, நான் உணர்ந்து விட்டது, குடிக்க நீரிலே ஒரு கை நீராவது கொடுங்கள். நான் கையில இருந்த நீரை கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டு பாகவதத்துல ரெண்டு ஸ்லோகங்கள் வருகிறது. ரத்தி தேவன் இறைவனிடம் என்ன வேண்டினான்னு, எனக்கு அஷ்டமா சித்திகள் வேண்டாம், சக்தி வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு வரம் தான் வேண்டும். அந்த உள்ளமாக நான் இருப்பதற்கு எனக்கு நீ அருள் புரி. ஏனென்றால் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் நான் அனுபவித்து விடுகிறேன். அந்த பறவைகளும் விலங்குகளும் உயிரினங்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று ரத்தி தேவன் பரந்தாமனிடம் யாசகம் கேட்கிறான். இந்த பாகவத கதையை எடுத்து வந்து, நான் இருக்கும் நிலைமையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்று ஒரு சினிமா பாடல்ல ஒரு கவியரசர் வைக்கிறார்னா, அப்ப எவ்வளவு படித்திருக்க வேண்டும் அவர், எவ்வளவு ஆழ்ந்த கல்வி இருக்க வேண்டும், எவ்வளவு ஆழ்ந்த கேள்வி செல்வம் இருந்திருக்க வேண்டும், அப்பத்தான் வந்து இந்த மாதிரியான பெரிய கதைகளை எல்லாம் ஒற்றை வரியிலே சுருக்கி வைக்க முடியும். இன்றைக்கு மொழி பத்தி எவ்வளவு சிக்கல்களும் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் அரசியலும் சூழ்ந்து விட்டது. எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. எங்கெல்லாம் நல்லது இருக்கும், எங்கெல்லாம் உயர்ந்த விஷயங்கள் இருக்கிறோம், அது எந்த மொழியா இருந்தாலும், அது பிரான்ஸா இருந்தாலும், அது ஜெர்மனியா இருந்தாலும், ஆங்கிலமாக இருந்தாலும், என்ன எந்த மொழியா இருக்கட்டும், இல்ல அது இந்திய மொழிகள் எந்த மொழியா இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில இருக்கக்கூடிய அந்த உன்னதமான விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்ற மனநிலை இருந்தால்தான் நம்மளால உன்னதமா உள்ள வளர முடியும். கவிஞர் அவர்களால இவ்வளவு பெரிய பிம்பங்களையும் இவ்வளவு பெரிய ரசவாதங்களையும் இவ்வளவு பரிணாமங்களையும் பரிமாணங்களையும் காட்ட முடிந்தது அவர் கவிதையில் என்றால், அவருக்கு சமஸ்கிருதத்தில இருந்த ஆழ்ந்த புலமை ஞானம், இதை யாராலும் மறுக்க முடியும் இல்லையா, யாரும் மறுக்க முடியாது. இல்ல என்றால் ஒரு கனகதாரா ஸ்தோத்திரத்தை எவ்வளவு அழகாக அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். பொன்மழை என்று அவர் சொல்லுகிறார். அந்த பொன்மழையை எழுதிவிட்டு அவர் சொல்லுகிறார், பொன்மழை அதாவது கனகதாரா ஸ்தோத்திரத்தை படித்தது அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு ஏழை கிழவி, அவர் வீட்டு வாசலில் ஆதிசங்கரர் வந்து நின்றார். பவதி பிக்ஷாந்தேகி என்றார் தன் வீட்டில் இருந்த ஒரு சிறிய சாதாரண நெல்லிக்கனியை கொடுத்தவுடன் இவ்வளவு கொடுக்க முனைக்க மனம் இருக்கக்கூடியவருக்கு இவ்வளவு வறுமையா என்று ஆதிசங்கரர் பாடிய அந்த பாடல் தான் கனகதாரா ஸ்தோத்திரம். அதை பாடியவுடன் தங்க நெல்லிக்கனிகளாக கொட்டியது. கவிஞர் அதை தமிழில் பொன்மழை என்று மொழிபெயர்த்து விட்டு சொல்லுகிறார், நான் என்றைக்கு பொன்மழையையும் மொழிபெயர்த்து எழுதி அதை அன்றாடம் நினைக்க தொடங்கினேனோ என் வாழ்க்கையில இருந்த வறுமை போனது என்பதை நான் பதிவு செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அங்க அந்த பொன்மழையில வரக்கூடிய அந்த அங்கம் ஹரேகே புலக பூஷணம் ஆசிரயந்தி நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமால் உந்தன் நேயத்தால் செல்வம் பெற்று நிறைந்தா பெண் மகிழ்ச்சி அடைந்தார் மாதவன் மீது வைத்த மாயப்பொன் விழியிரண்டை மாதினி என்னிடத்தில் வைத்தாய் என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வை பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே என்று தமிழில் மொழிபெயர்க்கிறாரே. நீங்க கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம், சமஸ்கிருதத்துக்கு கா விட்டுருங்க, பிரச்சனை இல்ல. பொன்மழையை படிங்க சாமி, பொன்மழையை உங்க வீட்டுல அன்றாடம் படியுங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் வந்து பஜகோவிந்தம், அதாவது பஜகோவிந்தத்தை சொல்லாமல் இந்த உரையை முடித்தால் அது வந்து கண்ணதாசனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பஜகோவிந்தத்துல நிறைய ஸ்லோகங்களை மனதை கவர்ந்த ஸ்லோகங்கள், அதில் அவர் மொழிபெயர்த்த ஒரு அற்புதமான ஸ்லோகம் வந்து சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கூடி இருந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாய் என்றால் ஆண்டாள். இங்க வந்த போது இந்த அரங்கத்துல வந்து முதல்ல ஒரு 50-60 பேர் இருந்தாங்க, இப்ப பார்த்தா அரங்கம் நிறைந்து இருக்கிறது. ஏன்னா கூடி இருந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாய்னு சொல்ல மாதிரி அந்த கவிஞரோடைய அந்த கவிதையையும் விஸ்வநாத
கமல்ஹாசன் அவர்களுடைய மெலிசைமன்னருடைய அவர்களுடைய இசையையும் நேசிக்கக்கூடிய அவ்வளவு உள்ளங்களும் இங்க இருக்குது. அந்த சங்கம் எப்படிப்பட்ட சங்கமா இருக்கணும்ன்றத அங்கே ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் சொல்கிறார். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிர்ஜலதத்வம், நிர்ஜலதத்வே ஜீவன் முக்தி. நாலு வரியில சொல்றார். நமக்கு தலை சுத்தும், ஏன்னா முதல்ல மொழி தெரியாது. ரெண்டாவது, ஆதிசங்கர் எது சொன்னாலும் ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லிடுவார். நமக்கு கிளாஸ்ல கணக்கு வகுப்பு ஒரு நிமிடம் நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். கணக்கு வகுப்புல நான் கிளாஸுக்கு போகும்போது எனக்கு அப்படிதான் இருக்கும், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் சால்வ்னு போடுவோம். அதை பார்த்து நீ தான் சால்வ் பண்ணிட்டேனா, இதுக்கப்புறம் இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு தோணும். இந்த பக்கம் கேள்வி இருக்கு, அந்த பக்கம் பதில் இருக்கு, இதுக்கப்புறம் இதை நான் என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏ பிளஸ் பி கீழே இன்டு போட்டு ஒரு ஏ பிளஸ் பி போட்டு பி இன்டு பி பி ஸ்கொயர் பி இன்டு ஏஏபி ஏ இன்டு ஏஏபி ஏ இன்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இதை சொல்லி கொடுக்க நமக்கு ஒரு ஆசிரியர் தேவைப்படுறான் இல்லையா. அத மாதிரி சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிர்ஜலதத்துவம், நிர்ஜலதத்வே ஜீவன் முக்தின்னு ஒரு ஃபார்முலா மாதிரி ஆதிசங்கரர் சொல்றத நம்ம கவிஞர் எப்படி எழுதிருவார் பாருங்க. தத்துவம் அறிந்தவனின் கூட்டுறவு கொண்டு விடு, சந்ததிகள் பாசம் வரையும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ பிளஸ் பி எழுதிட்டார். சத்தியம் அறிந்தவனின் கூட்டுறவு கொண்டு விடு, சந்ததிகள் பாசம் வரையும். சரி, சந்ததிகள் பாசம் வரைஞ்சா சந்ததிகள் பாசம் அதை வென்ற பின்னர் சொத்து சுகம் தனக்கெனும் நினைப்பு மறையும். சந்ததிகள் பாசத்தை போய் நம்ம எல்லாம் காசு எதுக்கு சேர்க்கிறோம், பசங்களுக்கு வேணும் சார் நாளைக்கு ஃபியூச்சர். சந்ததிகள் பாசம் அதை வென்ற பின்னர் சொத்து சுகம் தனக்கெனும் நினைப்பு மறையும். சரி, அது போல என்ன ஆகும், சொத்து சுக ஆசைதனை விட்ட பின்னர் ஓர் நொடியில் தோன்றிவிடும் அமைதி நிலையும். சொத்து சுகம்ன்ற அந்த எண்ணத்தை நம்ம விட்டுட்டா அந்த ஒரு நொடியில நமக்கு என்ன தோணுமா, சொத்து சுகம் ஆசைதனை விட்ட பின்னர் ஓர் நொடியில் தோன்றிவிடும் அமைதி நிலையும். சரி, அமைதி தோன்றிட்டா நான் தோன்றியது அமைதி எனில், உண்மையாவே நீ சொத்து சுக ஆசையை விட்டியனா உன் மனசுல அப்போ ஒரு அமைதி தோன்றுமே, அந்த அமைதி உண்மையான அமைதியானால் தோன்றியது அமைதி எனில் ஆன்ற புகழ், ஆன்ற புகழ் தேவனது தூயனவன் பாதம் தாளை அடையும். இவனுடைய தாளை அடைந்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, சத்திய நிலை அடைய இத்தனை வழி இருக்க சஞ்சலம் ஏன் மனமே, தாமரையின் வாசம் என மாமரையை சொன்னவனே, சந்தாதமும் பாடு மனமேன்னு பாட்ட முடிச்சார். அப்ப சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிர்ஜலதத்வம், நிர்ஜலதத்வே ஜீவன் முக்தின்றத முதல்ல பசங்க மேல இருக்க பாசத்தை விடுங்க. விட்டீங்கன்னா சொத்து சுகம் சம்பாதிக்கணும்ன்ற அந்த ஆசை போகும். சொத்து சுகம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை போனாக்க உன் மனசுல அமைதி வரும். உன் மனசுல அமைதி வந்தாக்க நீ எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய திருப்பாதத்தை நேசிப்பாய். எல்லாம் வல்ல திருப்பாதத்தை நேசிக்க கூடிய அந்த வழிக்கு இத்தனை வழிகள் உனக்கு இருக்கிற பொழுது ஏன் சஞ்சலம் அடைகின்றாய், நல்ல பெரியவர்களுடைய கூட்டிலே இருங்கள் அப்படின்றத படிப்படி படிப்படி படியாக அந்த ஆதிசங்கரனுடைய பாடலை இவ்வளவு எளிமைப்படுத்தி தமிழ் மக்களுக்கு கண்ணதாசன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது இதை விட ஒரு பெரிய பணியை யாரும் செய்திருக்க முடியாது. இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ், ஸ்பீச்சஸ், பட்டிமன்றம், குக்கிங், பியூட்டி டிப்ஸ் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.